ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா டேஸ்டியான ஜூஸியாக சாஃப்டாக இருக்கக்கூடிய வகையில் பாதுஷா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என் சமையல் என் சுவை பிரியா. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்கை தவிர்த்து மீது எல்லா ரெசிபீஸுமே அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த சேனலை போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு பேக்கிங் பவுடர் எதுக்காக சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா வந்து நல்லா எழும்பி வரணும், புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக எழும்பி வரும். அதுக்காக தான் சோடா உப்பும் பேக்கிங் பவுடரும் சேர்க்குறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நெய்யை வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், மாவு வந்து ரொம்ப இலக்கமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். அதாவது மாவு வந்து நம்ம இப்படி பிரிக்கும் பொழுது உள்ளே வந்து இந்த மாதிரி திரி திரியாக வரணும். பாதுஷா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நைஸாக இருக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் லேயர் லேயராக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை வந்து கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து மாவை வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ திரும்பவும் இந்த மாவு மேலே இது வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 4-5 டைம் பண்ணிவிட்டு கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது லேயர் வந்து நல்லா வரும் உள்ளே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாவை 4-5 டைம் கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு பிளேட் போட்டு இல்லை துணி போட்டு மூடி வச்சுடுங்க. மாவு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாகு ரெடி பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. 1 கம்பி பதம் வர வரைக்கும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், இப்போ 1 கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம சக்கரை பாகு கையில் தொடும்பொழுது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும். கொஞ்சம் லைட்டாக வரா மாதிரி இருக்கும்பொழுதே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சக்கரை பாகில் பாதுஷாவை போடும்பொழுது நல்லா ஈஸியாக சக்கரை பாகு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். 4-5 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்க்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறிச்சுனா கூட போதும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வந்து மாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை வந்து நல்லா கையில் வந்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா விரலை வச்சு நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதே போல் எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து லைட்டாக தான் காயணும். எந்த அளவுக்கு காயணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவை நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக தான் பப்புள்ஸ் வரணும், அந்தளவுக்கு தான் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணும். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம்.
நிறையெல்லாம் போட வேணாம், கொஞ்சமாகவே போடுங்க. ஏன்னா பாதுஷா வெந்து வரும்போது கொஞ்சம் பெருசாக வரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணவே கூடாது. பாதுஷா செய்யும் பொழுது தீ ஃபுல்லாக வச்சுட்டு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீக்கிரம் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து மாவு கொஞ்சம் கூட வெந்திருக்காது, பச்சையாகவே இருக்கும். நான் வந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கணும். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து நல்லா வெந்து கலரும் பாருங்கள் நல்லா மேலே இந்த மாதிரி கலர் வரணும். ரொம்ப டார்க் கலர்லலாம் வரக்கூடாது. எல்லாமே நல்லா வெந்துருச்சு, இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயிலேருந்து பொரித்து எடுத்ததுமே பக்கத்தில் வந்து சக்கரைப்பாகு ரெடி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சுக்கோங்க. எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே சக்கரைப்பாகில் வந்து போட்டுடணும். ஒருவேளை சக்கரைப்பாகு ஆறி போயிருந்ததுன்னா, ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து 1 நிமிஷம் ஸ்டவ்வில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதாவது சக்கரைப்பாகு மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம பாதுஷாவை போடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம திரும்ப இன்னொரு முறை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எண்ணெயில் பாதுஷா போட்டு பொறிக்கும்பொழுதும் எண்ணெய் வந்து ரொம்ப லைட்டான சூட்டில் தான் இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்ப இன்னொரு முறை மாவு போட்டு பொறிச்சிடுங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் சூடாகவே இருக்கக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே சூடாக எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே நம்ம சக்கரைப்பாகில் போடணும். அப்போ தான் ஜீரா வந்து நல்லா ஊறும். பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சு சக்கரைப்பாகில் போட்டாச்சு. சக்கரைப்பாகு பாதுஷாக்குள்ளே நல்லா ஊறுச்சுன்னா கையில் தொடும்பொழுதே நல்லா சாஃப்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுக்கலாம். அப்பப்போ வந்து திருப்பி கொடுங்க, அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் சக்கரைப்பாகு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வரும். பாதுஷா சக்கரைப்பாகில் நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சக்கரைப்பாகில் பாதுஷாவை 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம பாதுஷா ரெடி பண்ணிட்டோம். இனி கடைக்கெல்லாம் போயிட்டு வாங்கி சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மாவு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பாதுஷா செஞ்சுருக்கோம். பாருங்கள், பாதுஷா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரத்துக்கு 2 டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். முதல்ல பாதுஷாவை வந்து நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறம் சக்கரைப்பாகு கரெக்டாக நம்ம 1 கம்பி பதம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். பாகு கொஞ்சம் லைட்டாக முத்துற மாதிரி போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் கூட பாதுஷாவில் சக்கரைப்பாகு ஊறவே ஊறாது. சரியாக 1 கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த 2 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நல்லா சாஃப்டான ஜூஸியான பாதுஷா வந்து நமக்கு கிடைக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் பாதுஷா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.